ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு வீடியோலே பியூடி தமிழ். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே கருப்பா இருக்கும் அப்படின்னா கருவாச்சின்னு சொல்றோம். ரொம்பவே வெள்ளையா இருந்தோம் அப்படின்னா வெள்ளச்சி, மைதா மாவு மாதிரி இருக்க, தோசை மாவு மாதிரி இருக்க, அப்படிலாம் கிண்டல் பண்றோம். சோ ரொம்ப வெள்ளையா இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்றாங்க, ரொம்ப கருப்பா இருந்தாலும் பிரச்சனைன்னு சொல்றாங்க. அதுக்கு நம்மளோட டார்க் ஸ்கின்னுக்கு, நம்ம ஸ்கின்ன வந்து இன்ஸ்டன்டா பிரைட்டன் பண்ணி ஒரு க்ளோவா கொண்டு வரதுக்கு செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து மேக்கப்பே இல்லைனாலும் அவங்களோட ஸ்கின் வந்து அவ்வளவு ஒரு க்ளோவா ஸ்ட்ரக்சரா இருக்கு. நம்ம ஸ்கின்னும் அந்த மாதிரி கொண்டு வரதுக்கு சூப்பரான ஹோம் ரெமடி தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இது எல்லார் வீட்லயுமே கண்டிப்பா இருக்கக்கூடியது. இந்த ஒரு பொருள் கூட, இந்த ஒரு பொருள் ஆட் பண்ணா போதும், சூப்பரா இந்த மாவு வந்து எல்லார் வீட்லயுமே வந்து கண்டிப்பா இருக்கக்கூடிய ஒரு மாவு தான். இந்த மாவு வந்து என்ன மாவு அப்படின்னா தோசை மாவு தான் எடுத்திருக்கிறேன். தோசை மாவு வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன். தோசை மாவுல வந்து அரிசியும் உளுந்தும் இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டா பிரைட்டன் பண்றது மட்டும் இல்லாம அந்த கருப்பா இருக்க அந்த டார்க்னஸ், டார்க் பேச்சஸ் எல்லாம் வந்து உரிச்சு எடுக்கிறதுக்குரிய அத்தனை பெனிஃபிட்ஸும் வந்து இந்த மாவில் இருக்குது. உளுந்து ரொம்பவே நம்ம ஸ்கின்னை வந்து ப்ளீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து ஹனி, தேன் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைஸாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பிம்பிள் ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நெக்ஸ்ட்டு வந்து கோகோனட் ஆயில் 1 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ஏன்னா உளுந்து வந்து ஒரு சில ஸ்கின்னை வந்து ரொம்பவே ட்ரை ஆகும், எனக்கு மெயினாக வந்து ட்ரை ஆகும். ஸோ அதனால வந்து கோகோனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட்டில் கிடைக்கிற ஒரு ப்ளீச் மாதிரியே நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்டாக ஒயிட்டனாகவும் பிரைட்டனாகவும் கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அந்த உதட்டை சுற்றி உள்ள டார்க்னஸ்ஸவே வந்து கிளியராக கொண்டு வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து ஒரு டேவிலே நம்ம வந்து யூஸ் பண்ண உடனே வந்து அவ்வளோ ரிசல்ட்டு கிடச்சிருக்கு. கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ மேஜிக்னல் நடக்கும். இதை வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு வரும்போது நம்ம ஸ்கின்னை வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான மேஜிக்கல் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நல்லாவே வந்து எனக்கு ட்ரை ஆயிடுச்சு. அகெயின் கொஞ்சம் தோசமாக எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி திருப்பி அகெயின் நல்ல ஒரு ஸ்க்ரப் பண்ணிக்கலாம், அதாவது மசாஜ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் பண்ணும்போது நல்ல ஒரு டெட் ஸ்கல்ல வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டு வந்தேன், ஒரு ஸ்கின்னை வந்து ஒரு நல்ல ஒரு சாஃப்டாக ஷைனியாக கொண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது. ஸ்கின்னை வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண மாதிரி அப்படியே வழுக்கு வழுக்கு நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ஸ்கின்னு ஒரு பேபி ஸ்கின் மாதிரி நல்ல ஒரு ப்ளீச் பண்ண மாதிரி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இதை வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே ட்ரை பண்ணலாம். இதை வந்து நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நலமுடன் வாழ வாழ்த்துக்கள்.